கலக்கல் சினிமா நேயர்களுக்கு என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். குற்றம் 23 இது ஒரு கம்ப்ளீட் ஒரு மெடிக்கல் க்ரைம் த்ரில்லர் அப்படின்னு நான் சொல்வேன். ராஜேஷ்குமார் நாவலோட ஒரு சின்ன ஒரு பேஸ் லைன் எடுத்துகிட்டு இந்த படம் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு மெடிக்கல் அப்படின்னா வந்து ஆத்தென்டிக்கான சில விஷயங்கள் வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அந்த விதத்தில் வந்து இந்த படம் வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு ஆக்ஷன் த்ரில்லரும் இருக்கும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. அருண் விஜய் சார் வந்து ஈரம் படத்துக்கு அப்புறம் வந்து ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு தடவை நினைப்போம். இந்த படம் குற்றம் 23 வந்து இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு. ஒரு அருண் விஜய் சார் அப்படின்போது என்ஐ அறிந்தால் வந்து எப்படி ஒரு டைமென்ஷனில் வந்து நீங்கள் பார்த்தீங்களா, ஒரு ஆண்டகனிஸ்டாக இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு போலீஸ் காப்பாக வந்து படம் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன அப்படின்னு ஒரு டிஃப்ரென்ஸ் இந்த படத்தில் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஹேர் ஸ்டைல்லேருந்து அவரோட அந்த பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அந்த டைலாக் டெலிவரி இருக்கட்டும், ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் ஓவர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபஸ்ட் ஆஃபில் வந்து எப்படி வந்து ஒரு ஸ்டைலிஷான ஒரு காப்பாக இருக்கிறோம், அதே மாதிரி செகண்ட் ஆஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு எமோஷனல் அவுட் பர்ஸ்ட்டாக வந்து இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இன்றைக்கி வந்து படங்கள் வந்து ஒரு தேட்டரில் வந்து எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு தேட்டரில் வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு படம் இருக்கணும் அப்படின்னா, எந்த அளவுக்கு வந்து டெக்னிக்கலாகவும் சரி அதோடய ப்ரெசன்டேஷன் இருக்கணும் அப்படின்ட்டு வந்து ஒரு உழைப்பு வந்து போட்டு வந்து இந்த படம் பண்ணியிருக்கோம். அந்த விதத்தில் வந்து இந்த சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைனால வந்து நீங்கள் எல்லாருமே வந்து தேட்டரில் வந்து இந்த படம் பாருங்கள். தேங்க்ஸ் லாட். இந்த படம் வந்து அறிவழகன் சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட ப்ரீவியஸ் மூவி மாதிரி இந்த மூவியும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அவர் பண்ணியிருக்காரு. இந்த கேரக்டர் வந்து என்னோடய கரியரில் ரொம்ப ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் அருண் விஜயோட நான் பேராக பண்ணியிருக்கேன். அண்ட் கொஞ்சம் நர்வஸாக இருந்தேன் பிகினிங்கில், ஏன்னா ஹீஸ் அ சீனியர் ஆர்டிஸ்ட், ஸோ எப்படி இருக்கும் அவர் எப்படி பிஹேவ் பண்ணுவார் அந்த மாதிரி நர்வஸ்னஸ் இருந்தது. ஆனால் அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எல்லாமே ஹேண்டில் பண்ணார். ஸோ அதனால் எனக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. மியூசிக் விஷால் சந்திரசேகர் சார் பண்ணியிருக்காரு, எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும், பிகாஸ் இட்ஸ் அ பக்கா என்டர்டெய்னிங். எல்லா எமோஷன்ஸும் எல்லாமே இருக்குது இந்த படத்தில். அதனால் எல்லோரும் இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம், நான் அரவிந்த் ஆகாஷ் பேசுகிறேன். குற்றம் 23 இந்த தேர்ட் ரிலீஸ் ஆகுது, மாஸ் ரிலீஸ் ஆகுது. அண்டு அதில் வந்து ஒரு சின்ன நெகட்டிவ் ஷேட் நான் அப்ளை பண்ணுறேன். அண்டு தேங்க்ஸ் டு செல்வம் மாஸ்டர். செல்வம் மாஸ்டர் சொல்லலைன்னா நான் இந்த படம் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ ஐ எம் ஹாப்பி டு பி எ பார்ட் ஆஃப் குற்றம் 23. அண்டு டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி. என்னை பிலீவ் பண்ணி, அந்த கேரக்டர் பிலீவ் பண்ணி எனக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ப்ளஸ் ப்ரொடக்ஷன் பற்றி சொல்லணுன்னா, அருண் விஜய் சாரோட ஃபஸ்ட் ப்ரொடக்ஷன் அண்டு மீன்ஸ் இந்த ப்ரொடக்ஷன். அண்டு இதை வந்து அக்ராஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அக்ராஸ் ரிலீஸ் வந்து அவங்க என்னோடய ஃப்ரெண்ட். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி என்ன குற்றம் 23 ஒரு பாட்டாக ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ. ஹாய், என் பேர் கல்யாணி நடராஜன். குற்றம் 23 நான் டாக்டர் துளசியோட ரோல் பண்ணிகிட்ருக்கேன். இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ரோல், ஒரு டாக்டர் ரோல். ஆனால் அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, நீங்களே பார்ப்பீங்க படத்தில். இட்ஸ் அ மெடிக்கல் க்ரைம் த்ரில்லர். ஸோ கண்டிப்பாக இட்ஸ் அ யூ வில் ஆல் பி த்ரில்ட். டைரக்டர் சார் வந்து அறிவழகன் சார் வந்து ஒரு அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான படம் எடுத்திருக்கார். ஆஃப்டர் ஈரம் ஐ திங்க் திஸ் இஸ் கோயிங் டு பி அ ராக்கிங் மூவி. இங்கே எல்லாருமே அதை தியேட்டரில் போய் பார்க்கணும், அப்ரிஷியேட் பண்ணணும். அண்ட் ப்ளீஸ், அண்ட் டிஓபி பாஸ்கரன் சார், அப்சல்யூட்லி அமேசிங் கேமரா ஒர்க். சிமிலர்லி அருண் விஜயை பற்றி கேட்கவே வேணாம், அவரோட பர்சனாலிட்டி அண்ட் இஸ் ப்ரெசன்ஸ் இந்த மூவி இஸ் ஆசம். ஸோ ப்ளீஸ் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ் அண்ட் என்கரேஜ் அஸ். கலக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் என் குற்றம் 23 படத்துடைய ஆர்ட் டைரக்டர். இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படம். நான் ஒர்க் பண்ணி இவ்வளோ ஒரு பிளானோட ஒர்க் பண்ண ஒரு படம். அறிவழகன் சார் கூட ஒர்க் பண்ணும்போது, டேரக்டர் அறிவழகன் சார் கூட ஒர்க் பண்ணும்போது என்ன நடந்துச்சுன்னா, ஒவ்வொரு விஷயம் பிளான் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒரு ட்ராயிங் பண்ணுவோம், இந்த ட்ராயிங் இப்படி இருக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசுவோம். அவர் ஒரு விஷயம் பண்ணார், இப்படி டிஸ்கஸ் பண்ணி ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு ஃப்ரேமும் நாங்கள் பிளான் பண்ணி ஒன்று பண்ணோம். ஸோ நாங்கள் நினச்சது என்னமோ அதை தான் இந்த படத்தில் எடுத்தோம். ரொம்ப நல்லாவும் வந்திருக்கு படம், நிச்சயமாக இது எல்லாருக்கும் பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பாருங்களேன். ஹலோ, என் பேர் சஞ்சய் குமார் அஸ்ரானி. இந்த படத்தில் வந்து ஒரு நெகட்டிவான ரோல் ப்ளே பண்ணுறேன். இந்த ரோலுக்காக நான் வந்து டைரக்டர் அழிவழகனுக்கு நான் மிக மிக நன்றி சொல்கிறேன். ப்ளஸ் அருண் விஜய்க்கு வந்து நன்றி சொல்லணும். எங்க ரெண்டு பேரோட ஒர்க் பண்ணதுக்கு அட்மாஸ்ஃபியர் வந்து எக்ஸலண்ட். டைரக்டர் அழிவகன் நல்லா என்கரேஜ் பண்ணுவார், அந்த ஆக்டர்ஸை வந்து ஆர்டிஸ்ட்டை வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணி விடுவார், ஃப்ரீ ஹேண்டாக கொடுப்பார், எக்ஸலண்ட்டாக கொடுப்பார். ஸோ நான் வந்து கொடுத்து வச்சுருக்குவேன். ஸோ அண்ட் ப்ளஸ் அருண் விஜய் ஃபென்டாஸ்டிக் ஹீரோ, குட் டான்சர், குட் பர்ஃபார்மர், வெரி குட் ஃப்ரெண்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரோல்ஸ் ஐ ஹவ் டன் இன் திஸ் ஃபிலிம். ஸோ விஷிங் குற்றம் 23 ஆல் த பெஸ்ட், குட் லக், தேங்க்யூ.